தோழ அனைவருக்கு வணக்கம் நமது சேனலில் தினமணி அண்ட் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குரிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம் இந்த ஒரே நாளில் அதிக நியூஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு நாள் மட்டும் பார்ப்போம் முதலாவதாக நிறைய முக்கிய செய்திகள் உள்ளது பிரதமர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது நல்லாட்சி தினம் எப்பொழுது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸோ அந்த வகையில் நல்லாட்சியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் குஜராத் தமிழகத்திற்கு ஏழாம் இடம் நல்லாட்சி பட்டியலில் தமிழகம் ஏழாம் இடம் குஜராத் முதலிடம் இரண்டுமே தெரிஞ்சுங்க அடுத்ததாக புதிய வகை பூவிற்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னணி தோட்டக்கலை நிபுணரான கொடைக்கானலை சேர்ந்த எம் எஸ் வீரராகவன் அவர்கள் புதிய வகை ரோஜா பூ வந்து கண்டறிந்துள்ளார் அவருக்கு அந்த பூவிற்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் உங்களுக்கு தெரியலைங்களா அவர் அவருடைய பெயர் வந்து வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கிய நாசா விண்ணில் ஏவி உள்ளது இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹப்பில் அப்படிங்கிற தொலைநோக்கிய நாசா வந்து விண்ணில் ஏவி இருந்தது தற்பொழுது விண்ணில் உள்ள அதிசயங்களையும் அறிய உதுவதற்காக இந்த ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற தொலைநோக்கியை நாசா விண்ணில் செலுத்தி உள்ளது அங்கே அவங்க செலவு பண்ண தொகை எவ்வளோ அப்படின்னா எழுபத்தி ஐயாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறாங்க அடுத்ததாக முக்கியமாக இந்த இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டுங்க ஸோ அவ்வளோ முக்கியமான பெண்கள் பற்றின கேள்விகள் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அந்த எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி பார்த்துருவோம் முதன்முறையாக ஒன்னும் பார்த்துருவோம் நொமாட்லேண்ட் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா அதனை இயக்கியவர் க்ளோயி சாவோ க்ளோயி சாவோ இவர் இவங்க பார்த்திங்கன்னா ஆஸ்கர் விருது பெற்ற இரண்டாவது பெண் மற்றும் முதல் ஆசிய பெண் ஆவார் ஆஸ்கர் விருது பெற்ற இரண்டாவது பெண் மற்றும் முதல் ஆசிய பெண் யார் அப்படின்னா லேண்ட் படத்தை இயக்கிய சீன இயக்குனர் சாவா அவர்கள் அடுத்ததாக கோயம்புத்தூர் தேக்கம்பட்டியைச் சேர்ந்த விவசாயின பாப்பம்மாள் பேர் என்ன பாப்பம்மா சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டது இவர்கள் வயது நூற்றி ஐந்து இரண்டரை ஏக்கர் வந்து பயிரோ இயற்கையான முல்லை வந்து பயிரிட்டு வந்து வளர்த்து வர்றாங்க அதுக்காக பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டுள்ளது எந்த பகுதியைச் சேர்ந்தவர் கோவை அடுத்து பாகிஸ்தான் நிர்வாக பணிக்கு முதன் முறையாக தேர்வானவர் இந்து பெண் சரிங்களா பாகிஸ்தானில் நிர்வாகப் பணிக்கு முதன்முறையாக தேர்வான இந்து பெண் சனா ராம்சந்த் அவர்கள் சனா ராம்சந்த் அடுத்ததாக துர்கா சதி ரோஷினி நெஹி மம்தா கன்வாசி இந்த மூன்று பேரும் பார்த்திங்கன்னா இந்தியாவின் இரண்டாம் உயர்ந்த சிகரமான நந்தா தேவியில் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் பதினாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் அடுத்து நாட்டிலேயே இளம் வயதில் மேயரானவர் யார் அப்படின்னா கேரளத்தைச் சேர்ந்த மாணவி ஆர்யா ராஜேந்திரன் அவர்கள் இருபத்தி ஒரு வயதிலேயே மேயராக இருக்காங்க அடுத்தது பறக்கும் பெண்கள் அப்படிங்கிற தலைவர்கள் பாருங்கள் சோயா அகர்வால் பாப்பா கரி தன்மாய் அகான்ஷா சோனாவரி சிவானி மன்காஸ் இந்த நான்கு பேரும் பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா நிறுவனத்தோட கேப்டன் குழு இவங்க நாலு பேர் கொண்ட ஒரு குழு இந்த குழு சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து பெங்களூர் வரை ஒரு பதினாறாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு விமானத்தை இயக்கி வள வரலாறு படைத்துள்ளார்கள் அதாவது முது முதல் முறையாக இவ்வளோ தொலைவுக்கு பெண்கள் இயக்கியது இதுவே முதல் முறை அடுத்ததாக மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை சார்பில் உயரடுக்கு கமாண்டோ படையான கோப்ரா பிரிவில் சரிங்களா கோப்ரா பிரிவு பார்த்திங்கன்னா கமாண்டோ படை இது என்ன அப்படின்னா அதில் முப்பத்தி நாலு பெண்கள் இணைக்கப்பட்டுள்ளனர் அதாவது பெண்களை மட்டுமே கொண்ட உலகின் முதல் கமாண்டோ படை வந்து பார்த்திங்கன்னா மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை தான் இத்தனை பெண்கள் முப்பத்தி நான்கு பெண்கள் அடுத்ததாக விளையாட்டில் முத்திரை அப்படின்னு தலைப்பில் பார்க்கலாம் சர்வதேச கிரிக்கெட்டின் அனைத்து வடிவங்களிலும் சேர்த்து பத்தாயிரம் ரன்களை அடித்த இரண்டாம் வீராங்கனை மற்றும் முதல் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னா மித்தாலிராஜ் அவர்கள் ஒருநாள் போட்டியில் அதிக ரன் குறிச்சங்களும் ஒருத்தர் ரன்னு வந்தால் ராஜ் தான் நீங்கள் கண்டுபிடிச்சு போட்டலாம் அடுத்ததாக துனிஷியாவின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிரதமர் நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் அப்படின்னா நஜ்லா ஃபவுடன் ஃபவுடன் நஜ்லா ஃபவுடன் அவர்கள் அடுத்து ஒலிம்பிக்கில் வந்து தங்கங்கள் பெற்றவர்கள் எல்லாமே முக்கியங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை வென்றவர் யார்னா பழு தூக்கும் வீராங்கனை மீராபாய் சோனு மீராபாய் சோனு பளு தூக்குதல் அவர் வந்து முதல் பதக்கத்தை வென்றவர் அவர்தான் அடுத்ததாக குத்துச்சண்டையில் பார்த்தீங்கன்னா லவ்லினா அவர்கள் பதக்கம் வென்றார் ஹாக்கி அணியோடு வந்தனா தென்னாப்பிரிக்கா எதிரான போட்டியில் மூன்று கோகலை எடுத்து ஹேட்ரிக் அடித்தார் அது கூட முக்கியில் அடுத்து ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய தமிழக வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி அடுத்தது பாய்மரப் படகு போட்டியில் ஒலிம்பிக்கில் கலந்து போட்ட முதல் பெண் நேத்ரா குமணன் சரிங்களா ஸோ இது அனைத்துமே முக்கியமானது நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக உச்ச நீதிமன்றத்தில் தற்போது உள்ள பெண் நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு உச்ச நீதிமன்றத்தில் நான்கு பெண் நீதிபதிகள் வந்து உள்ளனர் இந்திய நீதி சாரி இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே முதன் முறையாக பிரெய்லி பிரிண்டர் அறிமுகம் செய்யப்பட்டது எங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் கிளையான மதுரை உயர்நீதிமன்றத்தில் பிரைலி பிரிண்டர் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக தினமணி தொடர்ந்து பதிவு முடிவடைந்தது பல சந்திப்போம் நன்றி வணக்கம்